பிரைட் விஷன் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மீஞ்சூர் அருகில் தேவதானம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்தின் முழு விவரத்தையும் பார்க்க இருக்கிறோம். பொன்னேரி ரயில் நிலையத்திலிருந்தும் இக்கோயிலுக்கு செல்லலாம். சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் ரயில்வே கேட்டை கடந்ததும் இத்திருக்கோயிலுக்கு பயணம் செய்யலாம். கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணியிலிருந்து 11 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. வட ஸ்ரீரங்கம் என்று பக்தர்களால் அழைக்கப்படும் ஒரு திவ்ய தேசமாகும். சாளுக்கிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில். இவ்விடம் தேவர்களால் தானம் செய்யப்பட்ட இடம் என்பதால் தேவதானம் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோயிலின் அழகை மயங்கிய சாளுக்கிய மன்னன் இந்த இடத்தை பார்த்து அதிசயத்தில் நின்றான். அவர் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது ஸ்ரீரங்கத்திலுள்ள பெருமாளைக் கண்டு அவர் அழகில் மயங்கி, அதேபோல் எவ்வாறு பச்சை பசியலென்று இருந்ததோ அதேபோல் இந்த இடமும் இருந்ததால் இங்கேயே பெருமாளுக்கு கோயில் கட்ட தீர்மானித்தார். அங்கு ஒரு விவசாயி அறுவடை செய்யப்பட்டு கதிரடிக்கப்பட்ட காலத்தில் போடப்பட்டிருந்த நெல்மணிகளை மரக்கால் கொண்டு அளந்து கொண்டிருந்தார். அரசர் பார்க்கும்போது அவரை காணவில்லை, திடீரென மறைந்தார். மன்னன் விவசாயியை தேடினார். களைப்பில் காரணமாக ஓரிடத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார். பெருமாள் மன்னனுக்கு காட்சி கொடுத்து மறைந்தார். இதோ இத்திருக்கோயிலின் அர்ச்சகர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஸ்ரீதர் பட்டாச்சாரியா. சரி. தேவதானம் கிராமத்தில் எழுந்திருக்கிறோம். ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் வட ஸ்ரீரங்கன் பேர். 1000 வருஷத்துக்கு முன்னாடி சாளுக்கிய மன்னர்களாலே சாளை கிராமத்தில் பண்ணப்பட்ட பெருமாள் ஆதிசேஷன் மேலே படுத்துட்டுருக்கார். பாம்பு மேலே நெல் அளந்து அளந்து சோர்வில் களைப்பில் வந்து மரக்கால தலையங்களை வச்சுட்டு படுத்துட்டுருப்பார். நாபியிலிருந்து துப்புல் கொடியிலிருந்து பிரம்மா ஸ்ரீதேவி பூமாதேவி நாச்சார் பெருமாள் சோர்வில் களைப்பில் படுத்துட்டுருக்கிறதால அவர் காலை பிடிச்சி விட்டுருப்பார். தும்புர மகரிஷியும் பக்த ஆஞ்சநேயர் அவருடைய திருவடி பாதத்தில் வந்து சேவை சாதிச்சுட்டு இருப்பார். சாலை கிராமம் அப்படின்ற விசேஷமான கரடியை பெருமாளை முழுக்க பண்ணியிருப்பாங்க. 18 அடி நீளம், 5 அடி ஓசரம். இவருக்கு திருமஞ்சனம் அபிஷேகம்ன்றது இல்லாததால் உச்சவருக்கு தான் திருமஞ்சனமெல்லாம். ரங்கநாத சுவாமி, ஸ்ரீதேவி, பூமாதேவி பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, பிரார்த்தனை நிறைவேறும். வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய ஸ்தலம்ன்றதால் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இவருக்கு வணங்கப்படும். சனிக்கிழமன்றது அது பெருமாளுக்கு வந்தனார். ஆனால் ரங்கநாதராக இருக்கிறதால வெள்ளிக்கிழமை விசேஷம், சுக்கிரன ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எப்படி வரணும்? இங்கே சென்னையிலேருந்து வரவங்களுக்கு எப்படி இறங்கி எப்படி வரணும்? அதாவது சென்னையிலேருந்து ட்ரெயினில் வரதா இருந்தால் மீஞ்சூர் ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து ஷேர் ஆட்டோ இருக்கும். அந்த ஷேர் ஆட்டோவை பிடிச்சிட்டு ரங்கநாதர் தேவதானம் கிராமம் ரங்கநாதர் கோவில்னு சொன்னால் அவனை ஷேர் ஆட்டோவில் கொண்டு வந்து இறக்கிடுவான். இறக்கிடுவா. பொன்னியிலேருந்து வரணும்னாக்கா எப்படி? எப்படி பொன்னியிலேருந்து எதுவும் கன்வென்ட் இல்லை, திருப்பி மீஞ்சூர் வந்து தான் வரணும், வழி இல்லை அந்த பக்கம் வரவங்களுக்கு. சரி, நல்லதுங்க, நல்லது. விலாசம் அருள்மிகு ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோயில், தேவதானம், திருவள்ளூர் மாவட்டம்.